கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மளிகை கடை காய்கறி கடை வியாபாரிகளுக்கும் மற்றும் இதர வியாபாரிகளுக்கும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் எழுதிய கடிதத்தில் பலசரக்கு காய்கறி கடை வியாபாரிகள் மூலம் கொரோனா பரவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அவர்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் வசதியுடன் ஆம்புலன்ஸ் சேவைகளை இயக்க வேண்டுமெனவும் இதன் செயல்பாட்டை தினமும் கண்காணிக்க வேண்டுமெனவும் ஆம்புலன்ஸ் சேவை மறுக்கப்படுவதை முற்றிலும் குறைக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். புதிய இடங்களில் நோய் பரவுவதை கட்டுப்படுத்தி மக்களின் உயிரை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார். இறப்பு விகிதத்தை குறைத்து 1% மேல் மிகாமல் பார்த்துக் கொள்ளும்படியும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.